Hey guys, welcome to Kids Help Desk. சான்றோர் வளர்த்த தமிழ் முன்னுரை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்த குடி. இது நம் தமிழ் இனத்தின், தமிழ் மொழியின் வரலாற்றை பதிவு செய்திட்ட வைர வரிகள். உலக அளவில் பழமை வாய்ந்த மொழிகளில் தமிழ்மொழியும் ஒன்று. இத்தமிழ்மொழி சான்றோர்கள் பலரின் தியாகத்தாலும் உழைப்பாலும் இன்று உயர்தனி செம்மொழியாக நிலை பெற்று நிற்கிறது. செம்மொழி வளர்த்த சான்றோர்கள் சிலரை பற்றி இக்கட்டுரையில் காண்போம். தொல்காப்பியரும் அகத்தியரும். தமிழ்மொழியின் தொன்மையான இலக்கண நூல் தொல்காப்பியர் எழுதிய தொல்காப்பியமாகும். எழுத்து, சொல், பொருள் ஆகிய மூன்றனுக்கும் தொல்காப்பியம் இலக்கணம் கூறுகின்றது. அகத்தியரின் அகத்தியம் ஐந்திலக்கணங்களின் அருமையை எடுத்துரைக்கின்றது. தமிழ் வளர்த்த சங்கங்கள். முதல் தமிழ்ச் சங்கம், இரண்டாம் தமிழ்ச் சங்கம், மூன்றாம் தமிழ்ச் சங்கம் என மூன்று சங்கங்கள் மூலம் சான்றோர்கள் தமிழை வளர்த்தனர். பின்னர் பாண்டித்துறை தேவர் தலைமையில் மதுரையில் நான்காம் தமிழ்ச் சங்கம் அமைத்து தமிழை வளர்த்தனர். சங்ககாலம். தமிழன்னைக்கு சென்னா புலவர்களும் சான்றோர்களும் பிள்ளைத்தமிழ் பேசி சதகம் சமைத்து பரணி பாடி கலம்பகம் கண்டு உலா வந்து அந்தாதி கூறி கோவை ஆத்து அழகூட்டி அகமிக மகிழ்ந்தனர். கபிலர், பரணர், ஔவையார், வள்ளுவர், கணியன் பூங்குன்றனார், தொல்காப்பியர் போன்ற புலவர்கள் இலக்கியங்கள் பல படைத்து தமிழை வளர்த்தனர். அதிகமான் தமிழ் வாழ வேண்டுமென நெல்லிக்கனியை ஔவையாருக்கு கொடுத்து தமிழை வளர்த்த விதம் புலவர்களை காத்து தமிழ் வளர்த்தனர் என வரலாறுகள் கூறும். உலகமே போற்றுகின்ற திருக்குறள் எனும் உலக பொதுமறை திருவள்ளுவரால் இயற்றப்பட்டு பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட பெருமை உடையது. சிற்றிலக்கியங்கள். திருக்குற்றால குறவஞ்சி பாடிய திரிகூடராசப்ப கவிராயர், பரணி பாடிய செயங்கொண்டார், ஒட்டக்கூத்தரின் விக்ரமச்சோழன் உலா, குமரகுருபரரின் பிள்ளைத்தமிழ் என 96 வகை சிற்றிலக்கியங்களை வழங்கிய பலரும் செந்தமிழை வளர்த்தனர். இலக்கியம் படைத்த சான்றோர். இலக்கியம் என்னும் சஞ்சீவியால்தான் தமிழ்மொழி இன்றளவும் சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. 10 பாட்டு, 8 தொகை, 10 கீழ்கணக்கு, 10 மேல்கணக்கு, 5 பெருங்காப்பியம், 5 காப்பியம் போன்றவை தமிழின் பெருமையை பறைசாற்றுகின்றன. பன்னிரு திருமுறைகள், 4000 திவ்ய பிரபந்தங்கள் பக்தி மனம் பரப்புகின்றன. நல்வழி, மூதுரை, உலகநீதி, கொன்றைவேந்தன் போன்றன நீதிநெறி காட்டும் வழிகாட்டிகளாய் விளங்குகின்றன. இவற்றை படைத்த சான்றோர் தமிழின் பெருமையை உலகிற்கு உணர்த்தினர். வீரமாமுனிவர். இத்தாலி நாட்டில் பிறந்த வீரமாமுனிவர் தமிழகம் வந்து தமிழை கற்றார். கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி என்பதே இவரது இயற்பெயர். தமிழ்மொழி பற்றினால் தைரியநாதர் என முதலில் சூட்டிக்கொண்ட தனது பெயரை பிறகு செந்தமிழில் வீரமாமுனிவர் என சூட்டிக்கொண்டார். தேம்பாவணி என்னும் பெருங்காப்பியத்தை இயற்றியவர் இவர். சதுரகராதி என்னும் அகராதி நூலை வெளியிட்டு பிற்கால அகராதி நூல்களுக்கெல்லாம் வழிகாட்டினார். திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டனையும் வீரமாமுனிவர் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்துள்ளார். ஜியு போப்பின் தமிழ் பணி. வெளிநாட்டில் பிறந்து வளர்ந்த ஜியு போப் தமிழை கற்று அதன் அன்பையும் அழகையும் நேசித்தார். திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்த போப் அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து 1886 வெளியிட்டு திருக்குறளின் பெருமையை உலகறியச் செய்தார். தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் போற்றினார். தமிழின் அழகில் மெய்மறந்து போன ஜியு போப் தன் கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என பதிவிடச் சொல்லி மறைந்து போனவர். ஆறுமுக நாவலரின் தமிழ் பணி. 19 நூற்றாண்டில் வாழ்ந்த தமிழ் அறிஞர்களுள் குறிப்பிடத்தக்க வகையில் முன்னோடியாக வாழ்ந்தவர் யாழ்ப்பாணம் நல்லூர் ஆறுமுக நாவலர் ஆவார். ஆறுமுக நாவலர்
சென்னையில் அச்சுக்கூடம் அமைத்து சிறந்த தமிழ் நூல்களை பதிப்பித்து அனைவரையும் தமிழை சுவைக்கச் செய்தார். நாவலரின் மொழி அறிவும் மொழி உணர்வும் மொழிபெயர்ப்பும் உரைநடை நூல்களும் இன்றைய தமிழ் சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக விளங்குகிறது. முடிவுரை. கம்பரும் கபிலரும் ஔவையும் வள்ளுவரும் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் வீரமாமுனிவரும் ஊவே சாமிநாதனும் பாரதியும் இன்னும் பலரும் அருந்தமிழுக்கு அருந்தொண்டு ஆற்றியுள்ளனர். தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்று உலகத்திற்கே வாழ்வியல் கோட்பாட்டை கோடுபோட்டு காட்டிய நம் தாய்மொழி தமிழை வாழ்த்தி வணங்குவோம். சான்றோர் வளர்த்த தமிழை நாமும் வளர்த்து பெருமையடையச் செய்வோம். வாழ்க தமிழ், வளர்க செந்தமிழ். Thank you for watching. Like பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.